நல்லா தூங்கிட்டு இருப்போ, திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா வெதர் அலர்ட்ன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. வெளியே பார்த்தா சரியான மழை. சரி காஃபி குடிச்சிட்டே பேசலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு பார்த்தா வெளியே மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்கேன். அண்ட் நாங்கள் எந்திரிச்சதோட பேபியும் சேர்ந்து எழுந்திரிச்சிட்டு அவள் விளாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு ரீசெண்டாக இப்போ கலரிங்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க அத்தா கூட சேர்ந்து கலரிங் பண்ணிகிட்டு இருந்தா. வெளியே போய் பார்த்தா இன்னும் மழை விடவே இல்லை. சரி ஆஃபீஸாக லீவான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டோம். ஷாசி அப்போ வரைக்கும் விளாண்டுட்டே தான் இருந்தாள். அண்ட் அவளுக்கு அந்த கலரிங்க்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கலர் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் திருப்பி போய் செக் பண்ணேன். கொஞ்சம் மழை குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி எப்படியும் லீவ் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு மழை. ஸோ நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடந்து போயிட்டுருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அவள் தூங்கிட்டா. தூங்கினதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுக்கிட்டு திங்ஸ்லாம் அங்கங்கே கடந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே போய் பார்த்தா சுத்தமாக நம்பவே முடியல. நல்லா பயங்கரமாக வெயில் அடிக்குது. காலையில் அப்படி மழை பெஞ்சு அண்ட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதனால தான் அவங்க ஆஃபீஸ் லீவே விடலை போல். தூங்கிட்டு இருக்கப்போ அரிசியும் பருப்பு ஊற வச்சுட்டேன். அது கூடவே கோழி அந்த நைட்டுக்காக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கோழி வெளியே எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.